இல்ல யாரும் வந்து படையப்பா படத்துல என்ன நடிக்கிறதுக்கு யாரும் என்ன கூப்பிடல, நானே தான் கேட்டேன் ரஜினி சாரோட நடிக்கணும், எனக்கு ஒரு சின்ன சான்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு நானே தான் கேட்டேன். அந்த வாய்ப்பு வந்தா கண்டிப்பா நடிப்பேன். உங்கள் இளைய தளபதி குந்துவளை கேட்டு வைத்து நிகழ்ச்சியை தொடங்குகிறார். உங்கள்ல இருந்தே நாலு பேர் வந்து கேள்வி கேட்டு அதுக்கு உங்க இளைய தளபதி பதில் சொல்றதா அவங்க நிகழ்ச்சி அமைச்சிருக்கிறாங்க. எனது பகல்கள் அவன் பார்வையில், காலம் எல்லாம் அவள் காதலில். படிப்புல கொஞ்சம் வீக்கு. எங்க அம்மா அப்பா என்ன டாக்டர் ஆக்கணும் அப்படின்னாங்க. இல்ல இல்ல நான் ஆக்டர் தான் ஆவேன்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. பிடிவாதமா இருந்து நான் வந்துட்டேன். என்னோட கல்யாணம் நெக்ஸ்ட் இயர் இருக்கும், இன்னும் கரெக்டாக தெரியல. என்னுடைய வருங்கால மனைவி சங்கீதாவை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்ல, என்னுடைய முதல் படம் நாளைய தீர்ப்பு நடிக்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது நான் படத்தில் நடிக்க போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மோகன்ராஜ் தான் வந்து ஈரோட்டில் உங்களுக்கு வந்து ரசிகர் மன்றம் வைக்க போகிறோம் அப்படின்னாரு. எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. எல்லா நடிகர்கள்கிட்டையும் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது, ஆனால் என்னமோ இழந்துட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்.